நடக்குமையா? இப்போ குழப்பமான மனசில் மனநிலையில் இருக்கிறோம் நம்ம, அதை டோட்டல் மைண்டுக்கு சேஞ்ச் பண்ணுறதுனா எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும்? இப்போ அதாவது உங்களுக்கு என்ன முடியுமோ, இல்லை எது பண்ணாலுமே குழப்பமாக தான் இருக்கும். ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு குழப்பம் நிறைய வருது. குழப்பமாக இருக்கிறது வந்து கான்சியஸ் மைண்டு, அது கான்சியஸ் மைண்டு எப்போவுமே குழம்பிக்கிட்டு தான் இருக்கும். அது டோட்டல் மைண்டுக்கு அப்போ நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க. அதாவது இது வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டில் டோட்டல் மைண்டு டிபார்ட்மெண்ட்டு, நாம் டீல் பண்ணோம்னா குழம்பிக்கிட்டே தான் இருப்போம், புலம்பிக்கிட்டே தான் இருப்போம், டோட்டல் மைண்டு பார்த்துக்கிடோன்னுட்டு ஒரு முடிவுக்கு மட்டும் வந்துடுங்க. முடிவுக்கு வந்துட்டு அந்த வேலை நடந்துடுமா? இப்போ டோட்டல் மைண்டுக்கு நம்ம கொடுத்துட்டோம், உங்களுக்கு வந்தது முடிவு எடுக்கிற மட்டும்தான் உங்கள் கையில் இருக்குது. நடக்கிற செயல்படுத்துறதெல்லாம் டோட்டல் மைண்டு பார்த்துக்கிடும். டோட்டல் மைண்டு செயல்படுமா செயல்படுத்திடுமா வெற்றிகரமாக முடிச்சிருமான்னு நினச்சானே பழையபடியும் அந்த அந்த குழப்பமான மனசு தான் குழப்பிக்கிட்டே இருக்கும். அது பார்த்துக்கிடும்னு சொல்லி முடிச்சுக்கிடுங்க. அவ்வளோதான்.